ஸோ ஹலோ க்யூட்டி பாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாமா எர்த்தோட ப்ராடக்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரிபடி நோஸ் மாமா எர்த்தை நான் தூக்கிட்டு வந்தாலே நான் வந்து கம்ப்ளைண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளைனிங்காக தான் நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஜஸ்ட் ஃபார் அ ஸ்மால் ட்விஸ்ட், எனக்கு இந்த மாமா எர்த்தோட அல்ட்ரா லைட் இண்டியன் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விச் மீன்ஸ் இது வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அண்ட் ஒயிட் காஸ்ட் சுத்தமாகவே இல்லை. நம்ம இப்போல்லாம் 1000 ருபீஸ்க்கு அபோவ் வாங்குறது கூட ஒயிட் காஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒயிட் காஸ்ட் சுத்தமாக தந்த மாதிரி இல்லை. அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் வெரி லைட் வெயிட் அண்ட் எஸ்பிஎஃப் 50 பிஏ ப்ளஸ் 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 3+ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் வரை ஒரு குட் ப்ரொடக்ஷன்ஸ் ஃப்ரம் சன் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் பிடிக்கல, இவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த ஃப்ரேக்ரன்ஸ். தே ஆர் ஆடிங் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் இன் இட், பட் அதுவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலர்ஜியன் ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சில பேருக்கு ஆக்னேவை ட்ரிகர் பண்ணலாம் மேபி, பட் எனக்கு வந்து இட்ஸ் ஓகே. அண்ட் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சி, எனக்கு இது வந்து ஷாக்கிங் ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. நானே வந்து வாங்கும் போதே ஒரு பேட் இம்ப்ரெஷனோட தான் வாங்கினேன். ஸோ ஐ அபவுட் இட் அண்ட் ஜஸ்ட் யூஸ் இட், யூஸ் பண்ண பண்ண ஐ ஜஸ்ட் ஃபெல் ஹார்டர், அந்த மாதிரி தான் நான் சொல்லணும். அண்ட் யூ லுக் அட் த கன்சிஸ்டன்சி, இட்ஸ் டூ லைட் வெயிட். சி ஐ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் இட். இட்ஸ் டூ லைட் வெயிட், இட்ஸ் டூ லைட் வெயிட் வித்தவுட் காசிங் எனி ஒயிட் காஸ்ட் இன் மை ஃபிங்கர்ஸ். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட்ஸ் ஃபார் ரப்பிங். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு சீரம் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் அபவுட் தட் மாமா எர்த். ஸோ ஏதோ ஃபைனலாக தட்டி தர மாதிரி உருப்படியாக ஒரு ப்ராடக்டை இறக்குமதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இட்ஸ் கிவ் சடன்லி ஒரு கிளாசிஸ் டோன் எனக்கு கிடச்ச மாதிரி இருந்துச்சு, பிகாஸ் தட் ஷைனி இட்ஸ் கிவ்ஸ் ஆன் மை ஃபிங்கர். நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் இது நான் ஒழுங்காக ரப் பண்ணல, அது மாதிரி அதனால ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ரப் இட் வெரி நைஸ்லி அண்ட் வெரி ப்ராப்பர்லி, ஓகேவா? உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரப் பண்ணுறதை விட நமக்கு என்ன வேலை சன்ஸ்கிரீனில், ஓகேவா? ஸோ நல்லா டேப் பண்ணிட்டு ரப் பண்ணிட்டே இருங்க. ஸோ 20 மினிட்ஸ் பிஃபோர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி போடுங்க. அண்ட் இது வந்து எனக்கு ஒயிட் காஸ்ட் சுத்தமாகவே தரல. ஜஸ்ட் ஃபெல் லைக் டார்க் ஸ்கின்ல இருக்கிறவங்க, மீடியம் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான ஒரு உண்மைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் வந்து எனக்கு பிம்பிள்ஸ் கிடையாது, நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பிம்பிள்ஸ் உள்ளவங்க ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். இவங்க வந்து இதில் மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித் கேரட் சீட் அண்ட் டர்மரிக். ஸோ கேரட் சீட் அண்ட் டர்மரிக் வந்து சன்ஸ்கிரீனில் வந்து தேவையே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு நேச்சர் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் தூக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் நான் வந்து சர்ச்சிங் ஃபார் தியர் இன்கிரீடியன்ட் லிஸ்ட், தே ஆர் ஆடிங் தட் கேரட் சீட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்டாக அது என்னன்னு தெரியல, பட் டெரா ஹைட்ரோ குருக்குமைன் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் டர்மரிக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் டர்மரிக் அண்ட் கேரட் ஆயில் தான் இதில் இருக்கும்னு சொல்லி தான் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணி இதை வாங்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆல் பீப்புள்ஸ் ஆர் நோஸ் தட் சன்ஸ்கிரீனில் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ட்லாம் உள்ள தூக்கி போடுறது வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறதா. நீங்கள் சன்ஸ்கிரீனாகவே ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வித்தவுட் எனி நேச்சுரல் அட்வர்டைசிங் எலமெண்ட். ஸோ எனக்கு ஆனால் பிடிச்சிருந்துச்சி. ஸோ இவங்க கேரட் சீட் ஆட் பண்ணியிருக்காங்க, டர்மரிக் ஆட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் குட்டி பர்சன்டேஜாக இருந்தாலும் இதோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இதோட ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கட்டும், அண்ட் இதோட ப்ரைஸுக்கு இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இது வந்து தோணுச்சு. ஸோ இது வந்து ஒரு 438 சம்திங் கிட்ட வரும். அண்ட் 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், மாமா எர்த்தோட ஒன்லி ஒன் பெஸ்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் த ஹானஸ்ட் ரிவ்யூ. ஐம் ஜஸ்ட் பிளைண்ட்லி நான் மாமா எர்த் பிராண்டே வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லலை. ஐம் ட்ரைங் இட். இஃப் இட் இஸ் ஓகே ஐ கிவ் அ குட் சஜஷன், இஃப் இட் இஸ் நாட் ஓகே ஐ கிவ் அ பேட் சஜஷன்ஸ் பேட் ரிவ்யூ. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாம். ஸோ எனக்கே இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் தே ஆர் கிவிங் எ பெர்ஃபெக்ட் சன்ஸ்கிரீன்.
ஃபார் என்ன இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இட்ஸ் டோட்லி ஓகே அண்ட் கம்ப்ளீட்லி கோ வித் இட். ஸோ யாராவது ஒருத்தங்க ஒரு நல்ல இந்தியன் சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் திஸ். பட் இதை விடலாம் நல்ல ப்ராடக்ட் இருக்குது என்ன மார்க்கெட், டு பி ஹானஸ்ட். பட் இந்த மாமாயத்தை நம்ம கொஞ்சமாக தான் அப்ரிஷியேட் பண்ணணும், பிகாஸ் தி டிட் அ லாட் ஆஃப் ட்ரபிள். ட்ரபிள்ஸ் மேக்ஸ் ட்ரபிள். ஸோ இந்த ஒன்று மட்டும் தப்பி பிறந்த குழந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே அண்ட் யா தட்ஸ் இட். ஐ கிவ் 6.5 out of 10 பாயிண்ட்ஸ் டு திஸ் ப்ராடக்ட். ஸோ இதோட ஒரு நல்ல ப்ராடக்டோட ஒரு ரிவ்யூவோட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பாய் பாய். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.